நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பவன் தமிழ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி வந்து பார்க்க போறோம்னா, குடும்ப அட்டை பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அப்படி என்ன குடும்ப அட்டை சம்மந்தப்பட்ட முக்கியமான தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய வீட்டில் இருக்க ரேஷன் கார்டில், அதாவது குடும்ப அட்டையில் ஒருவருடைய பெயரை எப்படி சேர்ப்பது, நம்முடைய அப்பா அம்மா அல்லது அண்ணன் தம்பி தங்கை புதுசாக கல்யாணமாகியிருந்தால் அவங்களுடைய பெயர், மற்றும் குழந்தை பிறந்திருந்தால் குழந்தையோட பெயர், மற்ற உறவினர் பெயர், இவை அனைத்தையுமே தாலுகா ஆஃபீஸ் எங்கேயுமே செல்லாமல் நம்முடைய மொபைல் அல்லது லேப்டாப் மூலமாக எப்படி அவர்களோட பெயரை சேர்ப்பது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து கடைசி வரைக்கும் நம்முடைய வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வீடியோ கிளிக்கில் இருக்க சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் இருக்கும் அதை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய குடும்ப அட்டையில் பேர் சேர்க்கறதுக்கு தேவையான லிங்க்கு வீடியோ கிளிக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்ற நண்பர்கள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல்லையோ அல்லது லேப்டாப் ப்ரௌசர்லேயோ ஓப்பன் ஆகிடும். இது போல் பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களோட ரேஷன் அட்டை குடும்ப அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் சுகர் அல்லது அரிசி இது போலலாம் வாங்கும்போது மெசேஜ் வரும், இல்லை வேறு எதுனா தகவல்னாலும் உங்களோட குடும்ப அட்டைக்கு வந்து மெசேஜ் வரும். அதுதான் உங்களோட குடும்ப அட்டையில் பதிவு பண்ணியிருக்கேன் மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிங்க. இதில் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே கேப்சா குறியீடுன்னு இருக்கும், இந்த கேப்சா குறியீடு நம்பரை வந்து ஃபில் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பதிவு செய்யணும் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி, 7 இலக்க நம்பர் ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி வந்து எடுத்துங்க. உங்கள் மொபைலுக்கு வந்த ஓடிபி நம்பரை இதில் பதிவு பண்ணிங்க. உங்களோட மொபைலுக்கு வந்த ஓடிபி நம்பரை பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பதிவு செய்யின்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ உங்களோட குடும்ப அட்டை சம்மந்தப்பட்ட ஃபேஜுக்கு வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டையில் யாரோட பேர்னா சேர்க்கணும்னா நீங்கள் இது மூலிமா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட தகவல்லாம் இருக்கும், அட்டை தொடர்பான சேவை இது போலலாம், குடும்ப தலைவர் யார், உங்களோட ஃபேமிலியில் உங்களோட ரேஷன் கார்டில் இது வரைக்கும் எத்தனை பேர் இருக்குது அவங்களோட டீட்டெயிலாக இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்கும், அதில் நீங்கள் யாரோட பேரை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர் வந்து ஃபில் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் நேம் ஃபில் பண்ணிங்க, செகண்டு பார்த்தீங்கன்னா தமிழில் நேம் ஃபில் பண்ணிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பாலினம் ஆணா பெண்ணை வந்து செலக்ட் பண்ணிங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி வந்து செலக்ட் பண்ணிங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறை இருக்கும், உறவு முறை என்ன அதை வந்து ஃபில் பண்ணிங்க, மகனா பேரனா பேத்தியா அல்லது மருமகளா மருமகனா இது போல் வந்து அதை ஃபில் செலக்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை எண் இருக்கும், ஆதார் அட்டை எண் வந்து ஃபில் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் இருக்கும், அதாவது இதற்கு வந்து ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். என்னென்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் அட்டை அல்லது பிறப்பு சான்று, நீங்கள் யாரோட பேர் சேர்க்குறீங்களோ அவங்களுடைய ஆதார் அட்டை அதை வந்து அப்லோட் பண்ணணும். 5 வயசுக்குள்ளேருந்தால் பிறப்பு சான்று இதை வச்சுக்கலாம், 5 வயசுக்கு மேலேன்னா ஆதார் அட்டை கம்பல்சரி வச்சு தான் அப்லோட் பண்ணணும். இந்த ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி, எங்கன்னா நெட் சென்டர் இது போல் போனாலும் பேக்கப் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படி இல்லாட்டாலும் ஸ்கேன் பண்ணி உங்களோட பென்ட்ரைவ் அல்லது மொபைல் மூலிமா ஏற்றி வச்சுங்க. அப்படி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறத ஆதார் கார்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் சூஸ் ஃபைல்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆவணத்தை வந்து செலக்ட் பண்ணி பதிவேற்றுன்னு இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பதிவேற்றம் அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்கணும் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணுங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்துடும். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் வேறு ஒருவருடைய பேரும் சேர்க்கணும் கூடவே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் ஃபஸ்ட்டு பேர் ஆணா பெண்ணை செலக்ட் பண்ணிவிட்டு பிறந்த தேதி உறவு முறை ஆதார் அட்டை நம்பர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரூஃப் ஆதார் அட்டையை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு உறுப்பினர் சேர்க்க கொடுத்தீங்கன்னா கீழே ரெண்டு பேர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேராக இங்கே கீழே ஆட் ஆகிடும். அல்லது ஒரு நபர் மட்டும்தானாக்கா நீங்கள் பேர் உறுப்பினரை சேர்த்ததுக்கப்புறம் இங்கே உறுதிப்படுத்துதல் இருக்கும், அதை டிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யின்னு இருக்கும், பதிவு செய்ய வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும், திரும்பவும் பதிவு செய்யின்னு கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு ட்ராக் நம்பர் வரும். அந்த ட்ராக் நம்பர் வந்து அப்ளிகேஷன் நம்பர், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. உங்களோட மொபைலுக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 days உங்களோட குடும்ப அட்டையில் நீங்கள் சேர்த்த பேர் வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு வந்திருக்க ட்ராக்கிங் நம்பரை வச்சு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ மூலமா உங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது உங்களுடைய உறவினர்கள் பெயரோ எப்படி நீங்களே உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப் மூலமா சேர்க்கலான்ட்டு ஈஸியாக தெரிஞ்சுட்டுருப்பீங்க. மேலும் வீடியோ சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளோட சேனலில் காத்துன்னு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் போன்ற சோசியல் வலைதளத்தில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த தகவல் அப்போ தான் உங்களோட நண்பர்களுக்கும் தெரியும். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.